Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. Gauri Lankesh Patrikela vandu sub-editor irundhavaru Prakash Raj. Avaroda political outlook vandu kidathatta naxalite-galudaiya outlook la dhaan Prakash Rajoda pech irukum. Congress edirppu irukum, BJP edirppu irukum, avara nikka vekkum bodhu kuda andha maari. Andha maadhiri ivar onnum pesliye, Kamala Hassan pesnaaru. மையத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு மையம் எங்க நிற்குது? திமுக கூட்டணியில் மையம் போய் நின்றுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா வச்சுக்கோங்களேன், இந்த சைடில் அந்த சைடில். ஸோ அவரோட பேச்சு என்பது இது வரைக்கும் வரல. அவருக்கே உரிய மைனஸஸ் வந்து இருக்குது, விஜய்க்கே உரிய மைனஸஸ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த படம் வருது, லியோவா நியோவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. அந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் இருக்குது. ஏற்கனவே ரஜினிகாந்த் வந்து எப்போவுமே ஒரு படம் வரும்போது அரசியல் பேசுவார், அரசியல் விஷயங்களுக்குள்ளே வருவார். கமல்ஹாசன் கூட இப்போ செங்கோலை நான் வந்து பார்லிமெண்ட்ல திறந்து வைக்கிறேன், நரேந்திர மோடிக்கு வந்து ஜனாதிபதி. அதை விட ஒரு படி கொஞ்சம் விஜய் முன்னாடி போயிட்டதா பாக்கல. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் அவர் வந்து ஆட்களை நிறுத்தியிருக்காரு. என்னதான் மக்கள் இயக்கம் சார்பலன்னு சொன்னாலும் தேர்தல் அரசியலுக்குள்ள அந்த இயக்கத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அவங்க அஃப்கோர்ஸ் உறுப்பினர்களாக தான் நிறைய இடங்கள்ல நின்று இருக்காங்க. அவங்க 90% ஜெயிச்சிருக்காங்க. அப்போ படம் வரும்போது மட்டும் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ற கருத்தை எடுத்துக்க முடியுமா? படம் வரும்போது மட்டும் பேசுற ஆளா அவரு வந்து இப்போ ஜெகதீஸ்வரன் சொன்ன பாயிண்ட் தான் நான். அவரு கமலை பார்த்தும் ரஜினியை பார்த்தும் நிறைய கத்துக்கிட்டாரு. 65 வயசுல அரசியலுக்கு வரக்கூடாதுன்றதையும் கத்துக்கிட்டாரு. அரசியலுக்கு வந்தா எப்படி வந்து அலைகழிக்கப்படுவோன்றதையும் அவர் பாத்துக்கிட்டாரு. ரெண்டுத்தையுமே பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வலுவான திட்டத்தை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் விஜயோட மைனஸ் என்னன்னா அவரோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி. இன்னைக்கு நம்பர் ஒன் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ்னு எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப கம்மி. எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கேக்குள்ளேருந்து தன்னை பில்டப் பண்ணி கொண்டு வந்தார். விஜயகாந்த் வந்து தன்னுடைய படங்கள் முழுக்க அரசியல் பேசியே அவரோட கொடிகளை கொண்டு வந்தே கொண்டு வந்தார். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க்குக்குள்ளே விஜய் வரணும். ஆனால் அதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் தான் விஜயகாந்தை உருவாக்குனதும் எஸ்ஏ சந்திரசேகரன் தான், அவங்க அப்பா தான். அதனால அதுக்கான பேசிக் ஒர்க்கை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அடிப்படையில் இப்போ என்ன போதுன்னா இப்போ உதயநிதிக்கும் விஜய்க்கும் இடையே போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ட்விட்டுகளில் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய ட்விட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு பிளானே நடக்குது. ஸோ இந்த பிளானெல்லாம் இவர் எப்படி முறியடிப்பாரு, எப்படி கொண்டு போவார் அப்படின்றது அடிப்படை கட்டமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்படுத்தினாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் எப்படி ஸ்ட்ராங்கா எதிர்கொள்ள போறாரு அப்படின்றது எதிர்கொள்வார். ஆனா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா ஸ்ட்ராங்கா அவர் ஃபேஸ் பண்ணுவார். சரி. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.